அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கங்கள். திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் என்கின்ற அந்த நூல் வெளியிட்டு விழா ஐயா அண்ணாமலை அவர்களுடைய பேரன், ஐயா பொன்மொழி அவர்களுடைய மகன், அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய முத்தமிழர் கலைஞரவருடைய பேரப்பிள்ளை, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வீரப்பிள்ளை வெளியிட, ஐயா அன்பிலருடைய பேரனாக பொய்யாமொழியினுடைய மகனாக இன்றைக்கு நான் பெறுகின்ற ஒரு விழா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நூலை வெளியிட்டிருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றத்துடைய மாநில இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கனியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான எனது ஆரிய நண்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களே, அன்பு சகோதரர் கரு பழனியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர்களாக இருவர், ஒருவர் அண்ணன் எழிலரசன் அவர்கள், மற்றவர்கள் மனோன்மணியின் பதிப்பகத்தை சார்ந்திருக்கின்ற பதிப்பாளர்கள், வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கின்ற வாரியத்தினுடைய தலைவர்கள் மாண்புமிகு கொறடா அவர்கள், வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மேயர் பெருமக்கள், பத்திரிகை துறை ஊடகத்துறை உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது நம்முடைய கரு பழனியப்பன் சொன்னது போல் நம்முடைய எழிலரசன் வந்து ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்திருக்கார். இது பொதுக்குழுவோடைய ஒரு ட்ரையல் மாதிரி இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கதை பார்க்கும் பொழுது இளைஞரணி செயலாளர் நடுப்புற உட்கார வச்சுக்கிட்டு ட்ரையல் மாதிரி இருக்குன்னா உடனே அதுக்கு வேறுதான்னு அர்த்தம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அது உண்டு. ஆக அப்படிப்பட்ட இந்த அரங்கத்தில் நம்மளுடைய எழிலரசன் சொன்னாங்க, நான் என்னுடைய திருமணம் இதே மேடையில்தான் நடந்தேறியது என்று சொன்னார்கள். இரண்டாவது முறையாக மேடை ஏறியிருக்கின்றது. இரண்டாவது திருமணத்திற்காக அல்ல, இரும்பு மனிதனுடைய கரும்பு பதிலை ஒரு நூலாக வெளியிடுவதற்காக. நெகிழ்ச்சியோடு உரையாற்றும் போது சொன்னார், தன்னுடைய தந்தை இல்லையே என்கின்ற அந்த இயக்கத்தை தன்னுடைய பேச்சில் அவர் வெளிப்படுத்தி காட்டினார். நானும் தந்தை இழந்தவன் தான், உங்களை போன்றவருக்கு நான் ஆதரவு, என்னை போன்றவருக்கு நீங்கள் ஆதரவு, நம்மளை போன்றவருக்கெல்லாம் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் ஒருவரே ஆதரவு என்று நம்முடைய அரசியல் பயணத்தை நாம் தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இந்த இயக்கம் இருக்கின்றது, நமது சின்னவர் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு என்றைக்குமே உண்டு. உரையாற்றிய அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னார்கள், நாமும் பேர் சொல்கின்ற அளவிற்கு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், காலம் முழுவதும் அந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது அவருடைய அந்த உள்ள பேருக்கு அவருக்கு இருக்கின்ற அந்த ஆதலும் அவருக்கு இருக்கின்ற அந்த உரிமையோடு அவர் எடுத்து சொல்லியிருக்கார் என்று சொன்னாலும், இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்று நம்முடைய எழிலரசன் என்கிட்ட சொன்னார், இந்த அரங்கத்தில் நடத்தலாமா அந்த அரங்கத்தில் நடத்தலாமா என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், நாம் கலைஞர் அரங்கத்திலே இதனை நாம் நடத்தி காட்டுவோம். இதை சொல்வதற்கு காரணம், நாம் புதிதாக ஒரு தலைமை செயலகம் கட்டினால் அதை யாரோ பறித்து கொள்கிறார்கள். வள்ளுவர் கோட்டம் முத்தமிழ் கலைஞர் கட்டினால் அதை யாரோ திறந்து வைக்கிறாங்க. இது நம்மளோட கோட்டை, நம்ம கோட்டையிலிருந்து கலைஞருடைய நூலை நாம் வெளியிடுவது சரியாக இருக்குது, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னேன். நான் அதை ரொம்ப அழகாக இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய எழிலரசன் அண்ணனுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் அறிவாலயத்தில் கலைவாணர் அரங்கத்தில் நம்முடைய எழிலரசன் வந்து கல்வி சமூக நீதி கூட்டாட்சி தத்துவத்தை பறைசாட்டும் விதமாக தேசிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார். அதில் நமது சின்னவர் தான் அதை தலைமையிட்டு அந்த மாநாட்டை அவர் தொடங்கி வைத்திருந்தார் என்று சொன்னாலும், அதில் எங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எதுவென்று சொன்னால், அங்கே அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விரிவுரையாளர், சைன் லாங்குவேஜ் மூலமாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே நம்முடைய சின்னவர் என்ன உரையாற்றுகிறார் என்பதை எடுத்து சொல்கின்ற அந்த பணி, அது மறவாமல் இன்றைக்கும் இங்கே நடந்து கொண்டிருப்பதை நான் கண் வைக்காமல் அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.
காரணம் இது போன்ற நிகழ்வில் வரும்பொழுது தான் நம்முடைய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களாக நம்முடைய கரு பழனியப்பன் அவர்களாக இருந்தாலும் இங்கே சொன்னது போல் மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கிடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு இரண்டு பக்கம் ஒரு மூன்று பக்கம் ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து பாருங்கள். அதில் ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் பாருங்கள். கலைஞர் எப்படி கையாண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு எழுச்சியோடு அது உங்களுடைய இந்த புத்தகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த வாழ்த்துறை இருக்கின்றது. அந்த வாழ்த்துறையிலே நம்முடைய எழுதர்சனன் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கழக தொண்டர்கள் கையிலும் இந்த புத்தகம் தவழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதுவே இந்த புத்தகத்தின் ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். நான் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்வி பதில்களை பற்றி நான் வாழ்த்து சொல்லுவதற்கான அந்த தகுதி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை. அதற்கென்று ஒரு தகுதி வேண்டும். ஏன்னா சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக இன்றைக்கு அந்த புத்தகத்தை படிக்கின்ற அனுபவத்தை அவர் எப்படியெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தில் எனக்கும் பல கேள்வி பதில்கள்லாம் இருக்குது, பிடிச்சது இருக்கின்றது. நம்முடைய சின்னவர் கூட பேசும்போது சொன்னாங்க, பாதியை நம்ம நக்கீரன் கோபாலனே சொல்லிட்டாங்க, அப்போ 350 ரூபாய்க்கு 175 ரூபா தான் கொடுத்து வாங்குவாங்க போல இருக்குங்கிற அளவிற்கு அவர் எடுத்து சொன்னார்கள். இருந்தாலும் துறையின் அமைச்சருங்கிற முறையில் எனக்கு பிடித்த சில பதில்கள் என்பது முத்தமிழ் கலைஞர்களிடம் கேட்கின்ற அந்த கேள்வி, உங்கள் திருவாரூர் என்று சொன்னால் உங்களுக்கு முதலில் ஞாபகம் வருது எது என்று சொல்லும்பொழுது, நான் படித்த உயர்நிலை பள்ளி என்று சொல்லும்பொழுது, துறையின் அமைச்சராக இதை விட வேறு என்ன ஒரு பெருமை இருக்க முடியும் என்கிற அளவில் தான் அதை நான் படித்தேன். அதே போன்ற ஒரு கேள்வியில், கடவுளை மறுத்து நீங்கள் பேசுகிறீர்கள், பல நம்பிக்கைகளை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உறவினர்களோ இதை எப்படி பார்ப்பார்கள் என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னார், அவரவர்களுடைய கொள்கைகள் அவரவர்களுக்கு. அவருடைய கொள்கையிலே மனமாற்றம் இருக்க வேண்டும் என்று தான் நான் சொன்னேனே தவிர அதை முழுமையாக மாற்றியே தீர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதே போன்று எழுத்து பணி, சமுதாய பணி, அதே போன்று அரசியல் பணியை பற்றி உங்களுடைய கருத்து என்று சொல்லும்பொழுது, எழுத்து பணி என்று சொல்லும்பொழுது பாரதியாருடைய கவிதையாக, காதல் 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 காசா காதல் போயின் சாதல் 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 என்று அந்த வரியிலே ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். அதே போன்று அரசியல் பணி என்று வரும்பொழுது அண்ணாவுடைய அந்த சொல்லை மேல்காட்டுகின்ற விதமாக அது தோளில் போடும் துண்டு என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார். சமுதாய பணி என்று வரும்பொழுது கைமாறு பார்க்காமல் உன்னுடைய கடமையை செய் என்று அடிக்கடி நம்முடைய தந்தை பெரியார் சொல்வதை அதில் எடுத்து சொல்லியிருக்கின்றார். இப்படி பல சுவையான பதில்களுக்கு அவர் பதிலளிக்கிறார் என்று சொன்னாலும் துரோகம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அந்த துரோகத்தை எனக்கு ஆற்றுகின்ற சக்தியினுடைய உடன்பிறப்புகள் தான் என்று ஒவ்வொரு முறையும் அது எடுத்து சொல்லும் பொழுது உடன்பிறப்புகள் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு புத்துணர்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. தேசிய நீரோட்டம், தேசிய நீரோட்டம் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது கலைஞர்கள் சொன்னாராம், தேசிய நீரோட்டங்கிறது ஒன்றும் இல்லை, தேசியம் தேசியம்னு வாய்க்கலையே உபதேசம் செய்கிறேன், காவிரிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்க மாட்டான், இதுதான் தேசிய நீரோட்டம் என்று அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதை நம்முடைய சின்னவர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியிலிருந்து இதை மறக்காமல் இதை குறிக்கணும். இந்த மாதிரி சட்டையர் அந்த மாதிரி நையாண்டியாக பதில் சொல்கிறதில்ல, அவரும் கை தேர்ந்தவர் தான் அவருடைய தாத்தா மாதிரி, அதனால் அவர் அதை குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்கின்ற அந்த விதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது உள்ளபடி அவ்வளவு பெருமையான ஒன்றாக இருக்கின்றது. பல நேரத்தில் நம்முடைய கணத்தை நம்முடைய இதயத்தை கனமாக்குகின்ற பதிலாகவும் சில நேரங்களில் அண்ணா உங்கள் முன்பு தோன்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஏன் அண்ணா பெரியாரை அழைத்து வரவில்லையா என்று நான் கேட்பேன் என்று அதிலே பதில் சொல்லியிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லும் பொழுது நம்முடைய அணிந்துரையில் நம்முடைய அண்ணன் திருமாவேலன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் அதிகப்படியாக அவர் பயன்படுத்திய சொற்கள் அண்ணா 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 என்கின்ற சொற்கள் தான். அண்ணாவை கலைஞர் போன்று காதலித்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார், அது உண்மைதான். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மத்தியானமே ஈவினிங்கோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. 7ஆம் தேதி பொதுக்குழுவா 9ஆம் தேதி பொதுக்குழுவா மாதிரி இன்றைக்கு எல்லாருமே நம்ம வந்துட்டோம். இதுவே இப்படி களை கட்டுதுன்னா 9ஆம் தேதி இதை காட்டிலும் அது களை கட்டும். அது திராவிட மாடல் என்கிற தன்னுடைய நூலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதுதான், கலைஞருடைய மகனும் அப்படிப்பட்டவன்தான் என்பதை பறைசாற்றும் விதத்தில் நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்த்து முன்னவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரைக்கும்
தன்னுடைய கொள்கைகளை சொற்றொடர்களால் விளையாடி காட்டியவர். பின்னவர் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் செயல்பாடுகளால் விளையாடி கொண்டிருக்கின்றார். சின்னவர் நம்முடைய செயலாளர் இரண்டிலுமே இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நல்ல நாளை நாம் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்கின்ற ஊதி ஏற்கின்ற ஒரு நாளாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து என் உரையை இந்தளவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.